வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 11. புதுக்குடியில் காலையில் மழை பெய்திருக்கிறது போல் இருக்கிறது. இரண்டு தூரில் விழுந்தால் போதும், சாலை கசகசவென்று கால் வைக்க தகுதியில்லாமல் போய்விடும். பஸ் நிறுத்தம் கசகசப்பின் உச்சம். சாதாரண நாளாக இருந்திருந்தால் சண்முகம் விஸ்வநாதன் வீட்டுக்கு நடந்தே சென்று விடுவார். டவுன் பஸ் ஏதோ போகிறது, ஆனால் அதற்கு காத்திருந்து அது நிற்கும் இடத்திலிருந்து மீண்டும் நடப்பது பிரயாசையாக இருக்கும். வடிவு ஒரு ரிக்ஷாக்காரனிடம் பேரம் பேசி 3 ரூபாயிலிருந்து 1.5 ரூபாய்க்கு இறங்கி அவரை உட்கார செய்கிறான். நீங்க போயிட்டு வாங்க முதலாளி, நான் பின்னாடியே வரேன். வீடு தெரியும்ல? ஏன் தெரியாது? கையில் சாக்கு சுரணை வீச்சம் இரண்டும் அவன் ரகசியத்தை அம்பலப்படுத்துகின்றன. வயல் பாம்ப கொண்டிருக்கான். விருத்தாச்சலப்பில சொன்னது சரியா தான் இருக்குது. பெரிய வீதி தாண்டி மண்டபம் கடந்து ரிக்ஷா செல்கிறது. வெயில் விரைவாக உச்சிக்கு எரிகிறது. மணி 11:30 இருக்கும் என்று தோன்றுகிறது. வழக்கம் போல் விஸ்வநாதன் மேல் திண்ணையில் உட்கார்ந்திருக்கவில்லை. வண்டிக்கு 1.5 ரூபாயை கொடுத்துவிட்டு மெல்ல படியேறுகிறார். உள்ளிருந்து பெரிய கண்களும் தாழம்பூ சிவப்புமாக அவர் பெண்தான் வருகிறார். அப்பா இருக்காராமா? குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஆற பக்கம் வந்தீங்க? அவள் கண்கள் அவருடைய பற்று போட்ட காலின் மீது படுகிறது. அவர்தான் தா விஸ்வநாதன. கிளியந்துர சண்முகம்னு சொன்னா தெரியும். சற்றைக்கெல்லாம் நெற்றியில் துளி திருநீருடன் மேலே பணியன் போட்டுக்கொண்டு விஸ்வநாதன் வருகிறார். என்னப்பா சண்முகம், 2000 ரூபாய் கிடைச்சதா? சிரிக்கிறார். சண்முகத்துக்கு சிரிப்பு வரவில்லை. மனதில் ஏதேதோ தலைக்கால் புரியாத ஆத்திரங்கள். அந்த சிரிக்கி நேத்து காலமவே ஓடி போயிட்டா என்று அழ வேண்டும் போல இருக்கிறது. அவள் உடையார் வீட்டு பெண்ணுடன் சினிமாவுக்கு சென்றிருக்கவில்லை என்று ஏதோ மனக்குரலில் கூறுகிறது. ஏனெனில் அவள் ஒரு தீர்மானம் இல்லாமல் தங்கி இருக்க மாட்டாள். நேத்து காலம அந்த சிரிக்கி வீட்டை விட்டு போனவ திரும்பி வரல சாமி, உடையார் வீட்டுக்கு போறேன்னுட்டு போனவதான். அந்த தலையாரி பையில அனுப்பிச்சேன், இல்ல சினிமாவுக்கு போயிருக்காங்கிறான். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த பைய அன்னைக்கு கார்ல வந்தானே, அவனை எங்க வீட்டு கோடாரி காம்பு வீட்டுக்கே கூட்டியாந்தான். தெரு திணையில உட்கார்ந்து என் காது கேக்க, இந்த சிரிக்கி கிட்ட எங்க வீட்டுக்கு வந்தா பாரு பாரு, உனக்கு சீட்டு கிடைக்கும்னு குழப்பி அடிச்சான். இப்ப என் கிட்ட சிநேகிதிய பாக்க போறேன்னு காது குத்திட்டு ஓடிட்டா சாமி. படிக்க வச்ச 2 நாய்களும் இப்படி துரோகம் பண்ணிடுச்ச. அவர் கடகடவென்று சிரிக்கிறார். நீ என்ன சண்முகம் பிளாபிக்கிற? இதெல்லாம் உன்னாலேயும் என்னாலையும் தடுக்க முடியுமா இல்ல நிறுத்தத்தான் முடியுமா? பள்ளம் கண்ட இடம் தண்ணி பாயுது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? சேத்து புழுக்களா இருந்தவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வர எத்தனை அடியும் மிதியும் பட்டோம். குடும்பம் எப்படி பஞ்சு பிசுறுகளாச்சு. இன்னும் ஒரு மூக்கர பிண்டத்தை வச்சு சுமை இழுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கண்ணு முழிச்ச இந்த நாய்களுக்கு நன்னி இல்லாம போயிடுச்சே. கோட்டைன்னு நினைச்சு இருமாப்பா வச்சுக்கிட்டு இருந்தேன், மூஞ்சில் அடிச்சுட்டு போனாப்புல போயிட்டா. அட ஏண்டா புலம்பி சாவுற, படிச்ச பொண்ணு, உங்க காலத்து பிரச்சனை வேற, இப்ப அதுங்க கண்ணோட்டமே வேற. ஏன் விருதுவா சங்கடப்பட்டுகிட்டு இருக்க? விட்டுத்தள்ளு. எப்படிங்க விட்டுத்தள்ளுறது? எங்க தாய் தகப்பனுக்கு இருந்திராத சௌரியம் எங்களுக்கு இருந்தது, எங்களுக்கு இல்லாத சௌரியம் எங்க மக்களுக்குன்னு அவங்கள கோபுரத்துல ஏத்தி வைக்க பாடுபட்டேன். பையன் கட்டிக்கிட்ட வேட்டிய நான் உடுத்துவேன், பொண்ணு அவளை சமீன் வீட்டு புள்ள மாதிரி நடத்தினேன். அவர் அருகில் வந்து தோலை பற்றுகிறார். என்னடா இவ்வளவு திறப்பையா இருக்கிற, பொண்ணாவது பிள்ளையாவது ஏதோ உன் கடமை நீ செஞ்ச, அவங்க அவங்க கரும பலனை அவங்க அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. திடுக்கிட்டார் போல் சண்முகம் குலுங்குகிறார். வெந்ததை தின்னு விதி வந்தா சாவோம், நாம சாணி புழுக்கள் போல இருக்கத்தான் பிறவி எடுத்தோம்னு அறியாமையா இருந்துடக்கூடாது. எழுந்திருங்கடா என்று ஆவேச பிரசங்கம் செய்த விஸ்வநாதனா இவர்? என்ன சாமி நீங்களே இப்படி கருமம் அது இதுன்னு பேசுறீங்க? இன்னும் எங்க குடிசைகள்ல சிலரை தவிர எல்லாம் சேத்துல உழைச்சிட்டு கண்ணு குடிச்சிட்டு பொண்டு பிள்ளைகளை பாரறியா நிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்த்தா ஒரு முன்னேற்றமும் இல்ல. சுடுகாட்டுக்கு போக வழி கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு சாமி கும்பிடாது என்னும் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருச்சி கல்யாணம்னு
ஊர் மேய்கிற திருட்டு சாமிகளை ஏண்டா கொண்டாடுறீங்கன்னு அசிங்க அசிங்கமா பேசினானுவ. நோட்டீஸ் போட்டு ஒட்டுனானுவ. எங்க பொண்டு போய் எல்லாம் திருட்டுத்தனமா சாமி கும்பிட போவாங்க. இப்ப திடீர்னு சாமி கும்பிடணுமா, கோயில சீர் பண்ணணுமா, இப்பவே குடிசைய காலி பண்ணணும்னு நிக்கிறானுவ. யாராது? அதான் விருதாச்சபுள்ள. இன்னும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தான். இப்ப ரொம்ப செழிப்போ? கோயில் சுத்தெல்லாம் அவங்க கையில தானே இருக்கு. 10 வருஷமா கொள்ளி அடிச்சுட்டு இருக்கானுங்கல்ல. திருட்டு பயலுவதான் சாமி பூதம்னு வேஷம் போடுறானுவ. அவனுங்களுக்கு தானே பயம். சாமி, என் காலை பாருங்க சாமி, இது வேற ரோதனையா இருக்கு. அன்னைக்கு போன பிறவு நடமாட்டமே இல்ல. குதிங்காலை திருப்பி காட்டுகிறார். பாதம் முழுவதும் வீங்கி இருக்கிறது. அவர் கை விரலால் வீக்கத்தை அழுத்தி பார்க்கிறார். பிறகு உள்ளே சென்று சட்டையை மாட்டிக்கொண்டு திரும்புகிறார். அவரால் காலை கீழே ஊன்றி வைக்கவே முடியவில்லை. மெல்ல சுவரை பற்றி கொண்டு நொண்டினார் போன்று அடுத்த வீட்டு படி ஏறுகின்றனர். வாயில் மேல் திண்ணையில் கை குழந்தைக்காரிகள் சளி இருமல் தலைக்கட்டி என்று ஒரு நோய் கூட்டம் காத்திருக்கிறது. கடந்து உள்ளே செல்கின்றனர். இடைக்கலை கப்பால் பெரிய கூடத்தின் ஒரு ஓரத்தில் திரை இருக்கிறது. ஒரு வெள்ளை சேலை நர்ஸும் இன்னும் சில நோயாளிகளும் டாக்டர் உள்ளே பார்க்கிறார் என்பதை அறிவிக்கின்றனர். பெஞ்சில் ஒன்றில் அவருடன் அமர்கின்றனர். உள்ளிருந்தவர் வந்ததும் இவர்களை முதலாளாக விடுகிறார். அட வாங்க சித்தப்பா, எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? நானே வருவேனே. சண்முகம் பின்னால் தொடர்வதை பிறகு கவனிக்கிறார். நம்ம பழைய நாளைய தோஸ்திக்கீதா கிளியந்துற நடையா நடப்பவன், காலப்பாரு. சண்முகம் நாற்காலியில் அமர்ந்து சிறு ஸ்டூலில் காலை வைத்து காட்டுகிறார். பட்டு துணி போல் மினுமனுக்கும் முடி, ராஜக்கலை. மொழுமொழு வென்ற கை விரல்களினால் தொட்டு பார்க்கிறார். முன்னுக்கு வரும் தன்மை எத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் முடுக்கி விடுவதில்லை. இப்படி அவர்கள் குடியில் பிறந்தவர்கள் 100ல் 1 வர முடிகிறதா? எங்கோ 1000ல் 1. இத்தனை சலுகைகளை பற்றி தம்பட்டம் போடும் இந்த காலத்தில். கையை கழுவி கொண்டு வந்து வயது அது இது என்று விவரங்களை கேட்டறிந்து கொள்கிறார். நீர் ரத்தம் எல்லாம் பரிசோதனை செய்ய வேண்டுமாம். எல்லாம் அங்கேயே செய்து கொள்ளலாமாம். இப்போது ஒரு ஊசி போட்ட பின் அடுத்த நாள் பரிசோதனை முடிந்து விவரம் தெரிந்த பின் மருந்து கொடுப்பார்களாம். அது அமுங்குவது நல்லதல்ல. 2-1 பார்த்துவிட்டு கிழித்து விடலாம், சரியாகி போகிவிடும். ஒன்றும் பயப்படுவதற்கில்லை என்றார். அப்ப நீ எதுக்கடா இன்னைக்கு ஊருக்கு திரும்பி போகணும், பேசாம இங்கேயே தங்கிடு என்றார் அவர். சண்முகத்துக்கு அது உகப்பாக படுகிறது. ஆனால் அவரால் நடந்து போக இயலாத நிலையில் காபி சாப்பாடு என்று இவர் வீட்டில் தங்குவது சரியல்ல. இப்ப இதே தெருக்கோடிதான். நம்ம சாவித்திரி கூட படிச்ச பொண்ணோட அப்பா தான் இந்த பரிசோதனை எல்லாம் பண்றாங்க. நீ போய் சீட்டை காட்டி எல்லாம் கொடுத்துட்டு வந்து நானும் வரட்டுமா? வேணா சாமி, நீங்க போங்க. நம்ம பைய குப்பை மக வடிவு வருவான், இருக்க சொல்லுங்க, வாரேன். டாக்டரிடம் காட்டி ஒன்றுமில்லை என்று கேட்டு ஊசி போட்ட பின்பு சிறு மன இறுக்கம் குறைகிறது. பரிசீலனைக்கு 6 ரூபாய் கேட்கிறார்கள். நீரும் ரத்தமும் கொடுத்து விட்டு திரும்புகையில் களைப்பாக இருக்கிறது. வடிவு வந்தால் மறுபடியும் 2 ரூபாய் செலவு பண்ணி கொண்டு சங்க அலுவலகத்திற்கு போய்விடலாம். இவனுக்காக ஐயர் சாப்பிடாமல் காத்திருப்பாரோ? அவருடைய குடும்ப நிலையை உணர்ந்து கொண்ட பின் அங்கு தங்குவது சரிப்பட்டு வரவில்லை. வடிவு இந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்பதை எதிர்பார்த்து அங்கேயே திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறார். காலை நேரத்தின் வரையறை முடிந்து கதவை இழுத்து பூட்டிக் கொண்டங்கிருந்த ஆள் போகிறான். இவர் வெற்று திண்ணையில் பொருந்தாமல் அவன் வரும் வழியை நோக்கி இருக்கையில் வடிவு சிரித்துக் கொண்டே மறுபுறம் இருந்து குரல் கொடுக்கிறான். என்ன முதலாளி இங்கு உட்கார்ந்திருக்கீங்க? வடிவு, ஒரு ரிக்ஷா கூட்டிட்டு வா, சங்க ஆபீஸுக்கு போயிருவோம். இங்கேயே தங்கி பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப நீ என்ன கொண்டு போய் விட்டு போட்டுட்டு ஊருக்கு போ. நாளைக்கு சம்பாவளவு ஆரம்பிச்சிடணும்னு இருந்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதலாளி. நீங்க நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஊசி போட்டாகலா? ஆமா, ஒன்னும் பயம் இல்ல. 2-3 நல்லா இருந்தாங்க. ஐயரு அண்ணமக தானே, நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. இது ஒரு வயசு குழந்தைய இருக்கப்ப தேறு பக்க வரும். இப்ப எத்தனை ஒசரமா போயிட்டாங்க. ஐயரை பார்த்துட்டு சொல்லிவிட்டு போகலாம். வடிவு அவரை வண்டியில் ஏற்றி விட்டு ஹோட்டலில் சென்று எலுமிச்சை சோறும் தோசை பொட்டலமும் வாங்கி கொண்டு போய் அலுவலகத்தில் கொடுக்கிறான். அலுவலகத்தில் பொன்னையடியான் இல்லை. அவன் எங்கோ வகுப்பெடுக்க சென்றிருக்கிறானாம். காவலாக ஒரு ஆள் மட்டும் இருக்கிறான். விசாலமான கூடமாக இருக்கிறது. சுருட்டி வைத்திருக்கும் பாயை எடுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து கொள்கிறார் சண்முகம். அம்மாட்ட சொல்லு, மடைய பார்த்து தண்ணி விடு,
போறப்ப 12 ரூபாய் இருக்குல்ல, பூச்சி மருந்து டப்பி ஒண்ணு வாங்கிட்டு போ. நான் நாளை மறுநாள் கண்டிப்பா வந்துடுவேன். உழவை தள்ளிப்படாதீங்க. பூசாரிய விருத்தாச்சலமா வந்து மிரட்டினானுவனா, நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லு. குடிசைய இப்ப பிரிக்க வேணான்னு சொல்லிடு. அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆனால் முக்கியமான முள்ளிருக்கும் இடம் தவிர்க்கிறார். திரும்பி செல்லும் முன் அவள் வீட்டிற்கு வந்திருப்பார். இவரும் இங்கே தங்கும் வாய்ப்பில் பொன்னையடியானை கண்டு பேசி இன்னும் ஓரிரு தலைவர்களையும் வைத்துக் கொண்டு எல்லா தீர்மானமும் செய்து விடலாம். ஐப்பசியில் கட்டிவிட வேண்டும். இவள் கைவிட்டு போய்விடக் கூடாது. வடிவ அவரை விட்ட பின் ஹோட்டலில் வந்து 3 ரூபாய்க்கு நன்றாக சாப்பிடுகிறான். சண்முகம் அவனுக்கு செலவுக்கு 5 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பூச்சி மருந்து 12 ரூபாய். அது தவிர பாம்பு தோளுக்காக 6 ரூபாய் கிடைத்திருக்கிறது. விடுதலை மகிழ்ச்சியில் சினிமா கொட்டகையில் வந்து உட்காருகிறான். ராஜா, ராணி, தேர், குதிரை, யானை, பூதம், நாகலோகம் எல்லாம் வரும் படம். ராஜகுமாரியும் ராஜகுமாரனும் பூங்காவில் காதல் செய்யும் போது அம்சு அருகில் இருப்பதாகவே கற்பனையில் மிதக்கிறான். வாய்மடை, வடிமடை, வரம்பு, வெட்டி, குடிசைகளின் உறுதியிலா நிலைமை எல்லாம் இப்போதைக்கு அவன் உலகை விட்டு அப்பால் போகின்றன. சூனியக்காரி ராஜகுமாரியை கிளியாக்கி கூண்டில் அடைத்து விடுகிறான். ராஜகுமாரன் பூதத்தின் துணை கொண்டு அந்த கிளியை தேடி புறப்படுகிறான். வழியில் நாகலோகம், நாககுமாரி காதல். பெரிய பெரிய விஷம் கக்கும் நாகங்கள் சாதுவாக இருக்கின்றன. நாககுமாரி அவற்றை ஒதுக்கி வைத்துக் கொண்டு அரசகுமாரனை உபசரிக்கிறார். இத்தனை பாம்பையும் வச்சு எப்படி படம் எடுக்கிறானுங்க? எல்லாத்துக்கும் பல்ல புடுங்கிருப்பானுங்களா? ஆனாலும் ஒருக்கா மட்ராஸுக்கு போய் படம் பிடிக்கிறது ஷூட்டிங்காம அதையும் பார்த்து விடணும் என்ற ஆசை கபடமில்லாமல் முகிழ்த்து வருகிறது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.